போராட்ட நமது தமிழர் விடுதலையை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இடத்தில் இந்த மக்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நாம் இந்த தமிழர் விடுதலையை, தமிழர் விடுதலைக்கான எமது மூச்சை நாம் ஐநா சபைக்கான எடுத்து செல்வதற்காக இவ்வளவு தியாகங்களை செய்து விட்டு இந்த தமிழர் விடுதலை என்ற மூச்சை முன்னின்று நடத்திய தமிழர் விடுதலை புலிகள் இன்று இல்லாமல் இருக்கின்ற பொழுது சரியான ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் அந்த தமிழருக்கான விடுதலையை நாம் எடுத்து செல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் இந்த மக்கள் ஒரு சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை 100% நேசிப்பவர்களை நீங்கள் நிச்சயம் ஆதரிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றீர்கள், கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமைக்காக உழைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை 100% விசுவாசிக்கும் ஒவ்வொருவரை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இது வன்னி மாவட்டத்தில் மட்டுமல்ல, யாழ் மாவட்டத்திலும் சேர்த்து நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விசுவாசிப்பவர்களை, தமிழ் தேசியத்தை 100% நேசிப்பவர்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஏனெனில் இந்த இடத்தில் நாம் தவறு செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் ஒரு பாரிய பின்னடைவை நோக்கி தள்ளப்படுவோம். ஐநா சபையில் உள்ள இந்த தமிழர் விடயம் என்ன ஆகுமோ என்ற நிலையில் நாம் இன்று தவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நமது மக்கள் இந்த ராஜபக்ச அரசு இருந்த காலத்தில் பல்வேறு அடக்குமுறைகளை அடக்குமுறைகளின் கீழ் நாம் ஒரு அடங்கி ஒடுங்கி எங்கும் கதைக்க முடியாத ஒரு நிலையில் இருந்து வந்தோம். அந்த நிலையை மாற்றுவதற்காக நாம் மைத்ரிபால சிறிசேன அரசை அவரை வெற்றி பெற செய்திருந்தாலும் இன்றும் நமது தமிழர் அடக்குமுறை ரகசியமாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு சிறிது சுதந்திரம் கிடைத்தது இப்படியாக ஒரு கூட்டங்களை கூடுவதற்கு, கலைப்பதற்கு. ஆனால் ரகசியமான முறையில் அவர்களது வேலை திட்டங்கள் எதுவும் நீங்கியதாக தெரியவில்லை. எனவே இன்று நாம் இந்த இடத்தில் இந்த தமிழ் மக்கள் சில தீர்க்கமான முடிவுகளுடன் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்.